I am Varun. I am a farmer. I grow food for you. I am Nancy. I am a doctor. I treat sick people. Hello everyone. இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் இருக்க இமேஜஸ் வச்சு கைண்ட் மாஸ்டரில் எப்படி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. கைண்ட் மாஸ்டர் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் பிளைன் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த லெசனுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லெசனோட PDF டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்தெந்த இமேஜஸ் வேணுமோ அதை கிராப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது லேயர் போயிட்டு அதில் இருக்கிற மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோல்டரில் நம்ம இமேஜஸ் வச்சுருக்கோமோ அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த இமேஜ் எவ்வளோ சைஸ் வேணுமோ எங்கே வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இன் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ்க்கான சென்டென்ஸ் நம்ம வேணுனாலும் டைப் பண்ணிக்கலாம். இல்லை அதுவுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் வச்சுருக்கேன். ஸோ அதை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் அப்பியர் ஆகிற மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த வாய்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதை அப்படியே நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஐ எம் வருண். ஐ எம் அ ஃபார்மர். ஐ க்ரோ ஃபுட் ஃபார் யூ. ஸ்டாப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வால்யூம் 200 வரைக்கும் செட் பண்ணிவிடுங்க. அகெயின் அந்த வாய்ஸ் ட்ராக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய வாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த வாய்ஸ் சூட் ஆகுதோ அதை செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதுக்கு கிட் அந்த வாய்ஸ் கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வாய்ஸ்க்கு அப்புறமும் அந்த இமேஜும் சென்டென்ஸும் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் அதெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டென்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே சிசர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிம் டு ரைட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட அது கட் ஆகிடும். அதே மாதிரி அந்த இமேஜ்க்கும் கட் பண்ணிக்கோங்க. இந்த சிசர் சிம்பிள் யூஸ் பண்ணியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டைம் லைனை ஷார்ட் பண்ணியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் நம்ம மீடியா போயிட்டு பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பிளைன் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டையே ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த டைம் லைன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு இமேஜ்க்குமே நீங்கள் பேக்ரவுண்ட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அனிமேஷன் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கான சென்டென்ஸ் என்னமோ அதையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அனிமேஷன் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு வாய்ஸையும் கொடுத்துக்கலாம். வாய்ஸ் சேஞ்சரும் கொடுத்து அதையும் செட் பண்ணிடலாம். இப்போது அந்த இமேஜ் சென்டென்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ரெண்டு இமேஜ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த இடத்துக்கு ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். 3D டிரான்சிஷனில் பவுன்சி பாக்ஸ் அப்படின்னு இருக்குது, அந்த டிரான்சிஷன் நான் இப்போ இதுக்கு கொடுத்துக்கிறேன். எப்போவுமே இந்த டிரான்சிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் லைன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை வந்து கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லெசனுக்கு நம்ம டாபிக் செட் பண்ணணும். அதனால் அகெயின் நம்ம மீடியா போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் கொண்டு வந்துட்டு இதுக்கான ஹெட்டிங்கை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ரெட் கலர் லைன் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம இன்சர்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வரும். இந்த லெசனோட டைட்டில் பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ், அதை நாம் டைப் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஒயிட் கலராக இருக்குது. ஸோ கலர் போயிட்டு ப்ளூ செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம்.
இப்போ டாபிக் அதுக்கும் ஃபர்ஸ்ட் இமேஜுக்கும் நடுவில் ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ட்ராவல் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து இப்போ பிளைன் பேக்ரவுண்டாக இருக்குது, ஸோ அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி அதுக்கான கலரை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ட்ரான்சிஷன் கொடுக்கும்போது டைம் லைனில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், அதை பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான வீடியோவாக நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு இமேஜ்க்கும் தனித்தனி பேக்ரவுண்டாக நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கைன்மாஸ்டரில் இருக்கிற டூல்ஸை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான். நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோவாக நம்மளால் கொடுக்க முடியும். ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர் ஸ்டோரிஸ் இருக்குது, தமிழில் படக்கதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. அது எல்லாமே இந்த மாதிரி இமேஜஸ் கொண்டு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வீடியோ லெசன் ரெடி ஆகிடும். இமேஜை நம்ம க்ராப் பண்ணியும் கொண்டு வரலாம், இல்லை அப்படின்னாலும் கைன் மாஸ்டர்லையும் நம்மளால் க்ராப் பண்ணிக்க முடியும். இமேஜை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸை ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா க்ராப்பிங் அப்படின்னு வரும் பாருங்கள், அந்த இடத்துல நாம் இமேஜ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை க்ராப் பண்ணிக்கலாம். பட அகராதி, படக்கதைகள், பிக்சர் வித் சென்டென்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் இந்த மெத்தடில் நம்மளால் வீடியோவாக ரெடி பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ஷேர் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் இந்த வீடியோவை எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.